வணக்கம் ஏப்ரல் எட்டாம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு பங்கு சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க்கு புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மென்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் நம்ம மார்க்கெட் இங்கே ஒரு புது சாதனையை படைச்சிருக்குன்னு எகனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த தகவல் பிஎஸ்சி லிஸ்ட் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் சேர்த்து பார்க்கும்போது நானூறு லட்சம் கோடியே முதல் முறையாக கடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க எகனாமிக் டைம்ஸ்ல சென்செக்ஸ் மற்றும் நிப்டி இரண்டுமே ஆல் டைம் பீக்கும் இன்னைக்கு எட்டியிருப்பதாக சொல்லியிருக்காங்க அதே செய்தியில அதானி குறித்து மணி கண்ட்ரோல்ல இருந்து கிடைத்த தகவல் இன்னைக்கு இரண்டு சதவீதம் வீழ்ச்சியை பாத்துருக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய டீல் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க தொள்ளாயிரத்தி பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல்ல அறுபத்தி ஏழு லட்சம் இக்குவிட்டி ஷேர்ஸ் அதாவது புள்ளி மூன்று சதவீதம் ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதே செய்தியில் பந்தன் பேங்க் இன்னைக்கு ஒன்பது சதவீதம் விழுந்திருக்கு மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்த தகவல் என்ன காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியுடைய சிஇஓ இந்த ஜூலை மாதத்துடன் அவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வருது அதற்கு பிறகு அவர் ஓய்வு எடுக்கிறாரு மறுபடியும் புது ரெனியூவல் பண்ணல அது ஒரு காரணமா சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் இன்னைக்கு ஒன்பது சதவீதம் விழுதுவதற்கு சிஓடைய பதவிக்காலம் ஜூலை மாதம் முடிவடைது சிஓடைய பேர் சந்திரசேகர் கோஷ் ஜெஃப்ரிஸ் பந்தன் பேங்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அவங்க டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்காங்க முன்ன சொன்ன டார்கெட் பிரைஸை காட்டிலும் நாற்பத்தி ஒரு சதவீதம் குறைச்சிருக்காங்க புது டார்கெட் பிரைஸ் நூத்தி ரூபாய் வோல்டாஸ் டாட்டா நிறுவனம் நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தாங்க அவங்க ஒரு புது சாதனை படைச்சிருந்தாங்க ஏசி சேல்ஸில் நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த கம்பெனியும் எந்த நிதியாண்டிலும் சேல் பண்ணாத அளவுக்கு அவங்க சேல் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம் இரண்டு மில்லியன் யூனிட்ஸை விற்பனை செய்திருந்தாங்கன்னு அதோடைய ரியாக்ஷனாக இன்றைக்கு ஐம்பத்தி இரண்டு வார ஹை ஒன் இயருக்கான ஹையை எட்டியிருப்பது வோல்டாஸ்ன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க அப்பர் சர்க்கியூட்டையும் இன்றைக்கி இருந்திருக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் தற்போது அப்டேட் இருக்கு நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கன்சால்டேட்டட் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் டேட்டாவை வெளியிட்டு இருபத்தி மூன்று மில்லியன் டன் கம்பேர் பண்ணும்போது ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அவங்க முன்ன கொடுத்திருந்த கைடன்ஸை காட்டிலும் அதிகமாகவே அவங்க டேட்டாவை இருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தற்போது அப்டேட் இருக்கு ஹரியானால அவங்களுடைய புது ப்ராஜெக்ட் அறிமுகம் செய்திருந்தாங்க அது வழியாக இப்ப நடந்த கடந்த மூன்று நாட்கள் நடந்த விற்பனை மூவாயிரம் கோடி என்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க

விப்ரோக்கு ப்ரோக்கரேஜஸ் என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காங்க சிட்டி செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் நானூற்றி நாற்பது ரூபாய் ஒரு ஷேருக்கு சி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கற டார்கெட் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கற டார்கெட் நானூற்றி ஐம்பது ஜெஃப்ரிஸ் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் நானூற்றி எழுபது நொமுரா ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் நானூற்றி பத்து ரூபாய் ஒரு ஷேருக்கு சயன் லிமிடெடுக்கு பிரபுதாசில பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது டைட்டன் கம்பெனி குறித்து மணி கண்ட்ரோல் கிடைச்சிருக்கிற ஒரு தகவல் அவனுடைய ரெவன்யூ கிரோத் பதினேழு சதவீதம் ஈரானியர்ல அதிகரிச்சிருக்கு பிசினஸ் டேட்டா இருக்காங்க மார்ச் அதோட வருவாய் வளர்ச்சி பதினேழு சதவீதம் ஈரானியர் அதிகரிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க இதாவது போன குவார்டர்ல எண்பத்தி ஆறு ஸ்டோர்ஸ் புதிதாக சேர்த்திருக்காங்க ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஐந்து கடைகள் இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க டைட்டன் கம்பெனி ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு சப்சிடரி ஆலை சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலத்தூர்ல இருக்கு அங்க வந்து யுனைடெட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்திருக்காங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் இரண்டு அப்சர்வேஷன்ஸ் அப்டேட் மேரிக்கோ கியூ ஃபார் பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க அதற்கு பிறகு புரோக்கரேஜஸ் என்ன ரேட்டிங் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல இருந்து சிஎல்எஸ்ஏ ஏ தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் நானூத்தி ஐம்பத்தோரு ரூபாய் பதினோரு சதவீதம் கீழே போகும்னு எதிர்பார்க்கறாங்க சிஎல்எஸ்ஏ மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஐநூற்றி முப்பத்தி மூன்று மெக்வாரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் அறுநூறு ரூபாய் அதே போல் காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸும் கியூ ஃபோர்க்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அதற்கு பிறகு புரோக்கரேஜஸ் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல் இருந்து மார்கன் ஸ்டேன்லி தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ஆயிரத்தி ஐநூறு எம் கே குளோபல் கொடுத்துருக்க டார்கெட் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் எக்ஸைட் குறித்து மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல் இன்னைக்கு இன்ட்ராடியில் பன்னெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்க கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் என்ன செய்தி குண்டை மற்றும் கியா வந்து எக்ஸைடுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க எதற்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி உற்பத்தி செய்வதற்காக தான் அப்படின்னு மின்டில் செய்தி வந்தது இந்த செய்திக்கு பிறகு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டுருக்காங்க கம்பெனி கிட்ட கம்பெனியும் இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட கம்பெனி வெளியிட்டு இருக்கிற ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க ஆமாம் ஹுண்டை கியாவுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்துட்டு இருக்காங்க எதற்காக ஹுண்டை மோட்டர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய பேட்டரி செல்ஸை உற்பத்தி செய்து சப்ளை சேவை செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப் சொல்லி இருக்கிறாங்க எக்ஸைடு ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் ஆர் வி என்எல் அப்டேட் இருக்கு சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர் அதோடைய மதிப்பு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ராயல் ஆர்கிட் ஹோட்டல்ஸ் இமாச்சல் பிரதேஷில் அவங்களுடைய புது ஹோட்டலை திறக்கிறாங்க முப்பத்தெட்டு அறைகள் கொண்ட ஹோட்டல் இது இமாச்சல் பிரதேஷில் இது அவங்களுடைய எட்டாவது ஹோட்டல்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க ராயல் ஆர்கிட் ஹோட்டல்ஸ் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் குறித்து சிஎன்பிசி டிவி கிடைத்த ஒரு தகவல் இன்னைக்கு இன்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி இன்டர்ம் டிவிடன் மற்றும் ஸ்பெஷல் டிவிடன் குறித்து கம்பெனி முடிவெடுக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நோக்கரி டாட் காம் போன்ற வெப்சைட்ஸ் நடத்தக்கூடிய இன்ஃபோஎட் குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல் எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அவங்க கியூ ஃபோர் பிசினஸ் அப்டேட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய ஸ்டாண்டலோன் பில்டிங்ஸ் வந்து இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் ஏராணையர் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதே மார்ச் கார்டருக்கான பில்லிங்ஸ் வந்து எட்நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் எண்ணிக்கை மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு அதிகரிச்சிருக்குறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்